செய்து நீங்கள் ரெண்டு பேரும் பழையபடி ஒன்றா சேர்ந்து நல்லாவே பேசிக்கங்க, இப்படி பேசாமல் இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களா வரல, அவங்கள வர வச்சுட்டாங்க மீனவ ஸ்ருதியை சேர்ந்து. ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க விஜயாக்கு மீனவ ஸ்ருதியை சேர்ந்து. அதாவது இந்த மாதிரி விஜயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையிலே பயங்கர சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பாட இந்த ஸ்ருதி மீனா சண்டை போட்டு நல்ல வேலையாக பிரிஞ்சுட்டாங்க. இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டாங்க. இனிமேல் இந்த மீனாக்கு இந்த வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க, அதுவும் அந்த ஸ்ருதி சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. இனிமேல் நம்ம மீனாவை எப்படி வேணாலும் திட்டலாம், எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேலை வேணாலும் வாங்கலாம், இப்போ தண்டை ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மீன் அந்த மாதிரி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி விஜயா கொடுக்குறாங்க. விஜயா வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஸ்ருதி வராங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ஏன் மீனா ஸ்ருதிக்கு சேர்த்து காஃபி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா வேணா ஆண்டி எனக்கு காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி மீனா கையில் போட்ட காஃபி எனக்கு வேணாம், அவங்க கையில் நான் எதுவுமே சாப்பிடவே மாட்டேன், ஆனால் எனக்கு காஃபி இப்போ சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு காஃபி போட தெரியாது ஆண்டி, அதனால் நீங்களே எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா என்னது நான் உனக்கு காஃபி போடணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி ஆண்டி நாட் ஒன்லி காஃபி, அதாவது அவங்க கையில் இனிமேல் நான் காஃபி மட்டும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, இனிமேல் அவங்க கையில் நான் எதுவுமே சாப்பிட்றதா இல்லை, அதனால் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே, அதாவது எனக்கு மட்டும் நீங்கள் எப்படியாவது தனியாக செஞ்சு வச்சுருங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன், மீனை கையில் நான் இனிமேல் எதுவுமே சாப்பிடவே மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்கவே மாட்டேன், அதனால் ஆண்டி எனக்கு தேவையான எல்லாத்தையும் இனிமேல் நீங்களே செஞ்சு தந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா என்னது உனக்கு நான் செஞ்சு தரணுமா, என்னடா இது ரொம்ப போச்சு, இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் அதுக்கு நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கடைசியில் அது நம்ம சோழியை முடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பழையபடி பேசிக்கிட்டே இருந்திருக்கலாமே, என்னடா பண்ணுறது நமக்கு நாமே ஆப்போச்சுக்கிட்டோமா அடங்கொய்யால அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.